Hello students, in the video la electrophilic substitution reactions of benzaldehyde paakalam. So benzaldehyde la eppadi vandu or electrophile substitute aagudhu, endha position la substitute aagudhunradha paakalam. So benzaldehyde C6H5CHO. So idhula நாம ஒரு நாலு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது நைட்ரேஷன் பார்க்க போறோம். சோ நைட்ரேஷனுக்கு நம்மளுக்கான ரியேஜன்ட்ஸ் வந்துட்டு கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். சோ இந்த ரியேஜன்ட்ஸை பென்சால்டிஹைட்ல ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு நைட்ரோ பென்சால்டிஹைட் கிடைக்குது. So, if the nitro group enga substitute aayirukum appadina meta position la substitute aayirukum. So, in the functional group irukkakoodiya carbon ku pakkathula irukkakoodiya inda carbonum ortho, adukku adutha irukka inda carbonum meta, idu vandu para. So, benzaldehyde la namma nitration seiyum bolude nammalku inga enna product kadaikudhu, oru meta substituted product kadaikudhu plus water. So இதுக்கு பேரு மெட்டா பொசிஷன்ல நைட்ரோ குரூப் இருக்கு, அதனால மெட்டா நைட்ரோ. இது பென்சால்டிஹைட், பென்சால்டிஹைட். சோ இது பென்சால்டிஹைட். சோ செகண்ட் ரியாக்ஷன் நம்ம பென்சால்டிஹைட் கூட concentrated sulfuric acid add பண்றோம். சோ இது sulfonation. Sulfuric acid மட்டும் add பண்ணோம்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேரு sulfonation. சோ இங்கேயும் நம்மளுக்கு ஒரு மெட்டா சப்ஸ்டிட்யூட்டட் ப்ராடக்ட் தான் கிடைக்குது. நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா CHOSO3H. சோ இதுக்கு பேரு இந்த இடத்துல இது வந்து சல்ஃபோனிக் ஆசிட்னு எடுத்துக்கணும். சோ சல்ஃபோனிக் ஆசிட்ல நம்மளுக்கு இந்த பென்சால்டிஹைட் எங்க அட்டாச் ஆயிருக்கு, மெட்டா பொசிஷன்ல. சோ அதனால எம் பென்சால்டிஹைட் சல்ஃபோனிக் ஆசிட். மூணாவது சோ ஹாலஜினேஷன் செய்ய போறோம். இதுல நம்ம குளோரின் கேஸ் பாஸ் பண்ணி இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் ஃபெரிக் குளோரைடு. சோ ஃபெரிக் குளோரைடும் குளோரின் கேஸும் நம்ம பாஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு மெட்டா சப்ஸ்டிட்யூட்டட் ப்ராடக்ட் கிடைக்குது CHO. இந்த ஹாலஜன் இதுல வந்துட்டு அட்டாச் ஆகும். சோ இதுல வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இங்க பார்த்தோம்னா ஒரு ஒரு கார்பன்லயும் ஒரு ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். சோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் நம்ம பாஸ் பண்ற ரெண்டு சிஎல்ல ஒரு சிஎல் கூட என்ன பண்ணிடும், ஹெச்சிஎல்லா வெளியில போயிடுது. சோ ஒரு ஹெச்சிஎல் நம்மளுக்கு வெளியில வந்துரும். இன்னும் இருக்கக்கூடிய இந்த சிஎல் என்ன ஆகுது, இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா இந்த பொசிஷன்ல வந்துட்டு அட்டாச் ஆயிடுது. சோ இதுக்கு பேரு மெட்டா, மெட்டா பொசிஷன்ல குளோரின் குரூப் இருக்கனால குளோரோ பென்சால்டிஹைட். அடுத்தது பென்சால்டிஹைட்ல நம்ம குளோரினேஷன் செய்ய போறோம். சோ பை பாசிங் குளோரின் கேஸ் வித் நோ கேட்டலிஸ்ட். சோ கேட்டலிஸ்ட் இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம், குளோரின் கேஸ் வந்துட்டு பாஸ் பண்றோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இதே மாதிரி பென்சின் ரிங். சோ இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த பென்சால்டிஹைடு இங்க நம்ம பிரிச்சு எழுதுவோம். சோ பென்சால்டிஹைடு இதுல சி டபுள் பாண்ட் ஓ ஹெச்னு இருக்கும். இதுல நம்ம இங்க பாஸ் பண்ணக்கூடிய இந்த சிஎல்ல ஒரு சிஎல் என்ன ஆகுது, இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு. சோ ரிங்ல நடக்கல, இந்த ஆல்டிஹைடு குரூப்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை எடுத்துட்டு ஹெச்சிஎல்லா வெளியில போயிடும். சோ நமக்கு ஒரு ஹெச்சிஎல் ஃபார்ம் ஆயிடுது.
மீதம் இருக்கக்கூடிய இந்த குளோரின் எதில வந்து அட்டாச் ஆயிடுது இந்த கார்பன்ல வந்து அட்டாச் ஆகும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும் C டபுள் பாண்ட் O அப்படியே இருக்கு இப்ப H க்கு பதிலா நாம இங்க என்ன போட போறோம் Cl னு போட போறோம் சோ இதுக்கு பேரு பென்சாயில் குளோரைடு பென்சாயில் குளோரைடு சோ இதலனா electrophilic substitution reactions of benzaldehyde so எதுக்கு நமக்கு புக்ல வந்து mechanism கொடுக்கல வெறும் வந்துட்டு reaction அதாவது reactant reagents and products கொடுத்திருக்காங்க சோ எல்லாருக்கும் இந்த நாலு reaction products புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் thank you